நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், நாங்க மகேஸ்வரி. எல்லாருமே பயங்கர தீபாவளி செலிப்ரேஷன் மூடில் இருப்பீங்க, ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தீபாவளிக்கு. ரொம்ப அட்வான்ஸ் 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 ஹாப்பி தீபாவளி விஷஸ் விஜய் டிவி சார்பாக. விஷஸ் மட்டும் இல்லைங்க, தீபாவளி செலிப்ரேஷன்ஸும் 1 வீக் பிஃபோரே நம்ம விஜயில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னிலேருந்து ஒரு வாரத்துக்கு நம்ம தீபாவளி செலிப்ரேஷன்ஸ், அதாவது தீபாவளி ரிலேட்டடாக என்னென்ன ஷாப்பிங் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் வந்து பெஸ்ட் ஸ்வீட்ஸ் வாங்கலாம், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். தீபம் என்றால் ஒளி, விளக்கு. ஆவளி என்றால் வரிசை. வரிசையாக விளக்கேற்றி இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகையே தீபாவளி. தீபாவளி என்று சமஸ்கிருதத்திலும் தமிழில் தீப ஒளி திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. 5 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற இவ்விழா ஓர் இந்து மதத்தவரின் பண்டிகை என்றாலும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. கிரகோரி நாட்காட்டியின்படி அக்டோபர் மாத 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாத 15ஆம் தேதி வரையிலான நாட்களில் தீபாவளி வருகிறது. பண்டிகைனாலே இனிப்பு இல்லாமல் எந்த பண்டிகையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதில்ல. அதுவும் தீபாவளின்னு வச்சுக்கிட்டோன்னா தீபாவளிக்கு நம்ம கடைகள்லேருந்து வாங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய வீடுகளில் ஸ்வீட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆர்வமாக செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவுமே நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சென்னையில் எங்கெங்கெல்லாம் வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் வாங்கலாம், அண்ட் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாத சில இடங்கள் இருக்கும் ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இந்த ஷோவில் நாங்கள் காட்ட போகிறோம். எங்கெங்கெல்லாம் ஸ்வீட் ஸ்டால்ஸ் ஃபேமஸ், எங்கெங்கெல்லாம் வித்தியாசமாக ஸ்வீட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து விசாரிச்சுட்டு இருக்கப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கடையை ரெஃபர் பண்ணாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தோம். பட் அது வந்து ஒரு குட்டி கடை, ஆனால் அவங்க கொடுக்குற ஐட்டம்ஸும் சரி, அவங்க கொடுக்குற ப்ரெசன்டேஷனும் சரி, பார்க்க போந்தே சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. ரொம்ப பெரிய க்யூ நின்றுட்டுருக்கு. அவங்க ஒரு ஐட்டம் வந்து பயங்கர ஃபேமஸான ஐட்டம், அது வந்து லஸ்ஸி. அவங்க கடை பேரே வந்து பாம்பே லஸ்ஸி அப்படின்னு. ஸோ பாம்பே லஸ்ஸியில் என்ன கிடைக்கும்? லஸ்ஸி அப்படின்னாக்கா நம்ம வந்து மிஞ்சி போனால் ஒரு ஸ்வீட் லஸ்ஸி கொடுப்பாங்க அப்படின்னு போய் பார்த்தாக்கா, ஆனால் 5-6 ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. பட் எல்லாமே டெலிஷியஸ் டிஷ்ஷஸ். ஸோ நீங்கள் இந்த தீபாவளிக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாம்பே லஸ்ஸி இஸ் ஒன் ஆஃப் த. பாம்பே லஸ்ஸி ஸ்வீட்ஸ் இது வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஷாப். ஹியர் பயங்கர கூட்டம் பார்த்துருப்பீங்க. இங்கே லஸ்ஸி ரொம்ப ஃபேமஸ், அது இல்லாமல் பயங்கர நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் பயங்கர ஃபேமஸ். அப்படி ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. தீபாவளி ஸ்வீட்ஸ் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் ஷாப்பில் என்ன கிடைக்கும்? எல்லாமே ஓகே. எவ்ரிடே ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்ரிடே ஸ்பெஷல். ஸோ ஓகே, ரொம்ப இங்கே உங்களுக்கு ஸ்வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட் இருக்கு. இலையிலலாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ஸ்வீட்டு பயங்கரமாக இருக்குது. ஓகே, இது எதில் செய்கிறாங்க? இது மில்க் அல்வா. ஓகே, பட் மில்க் அல்வாவில் நடுவில் தெர் இஸ் சம் லேயரிங். ஓகே, ஓ இட் ஹீட்டில் ஸ்லோ ரோஸ்ட், ஹீட்லேயே வந்து ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்வீட். அடடே செமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. உங்கள் கடையில் லஸ்ஸி கூட பயங்கர ஃபேமஸ் அப்படின்ட்டு. ஓகே, என்ன ஸ்பெஷலாக பண்ணுவீங்க லஸ்ஸியில்? லஸ்ஸியில் 3 வகை இருக்குது, சால்ட் லஸ்ஸி, ஸ்வீட் லஸ்ஸி அண்ட் ஸ்பெஷல் லஸ்ஸி. ஸ்பெஷல் பாசந்தி போடுவோம். பாசந்தி லஸ்ஸியில் பாசந்தி. ஓகே, ஸோ அதுவும் ட்ரை பண்ணலாமா?
சாப்பிடலாம் சாப்பிடலாமா இந்த எபிசோட் நான் முடியறதுக்குள்ள அநேகமா ஒரு 4 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இட்ஸ் சோ திக் லஸ்ஸி வந்து பயங்கர திக்கா இருக்கு அதான் ஸ்பெஷாலிட்டியா ஓகே ஸ்வீட் சாப்பிட்றதுனால இது சாப்பிட்டுட்டு லஸ்ஸி சாப்பிடணும் இதுதான் காம்பினேஷனா பயங்கர பிஸியாக இருக்காரு இருந்தாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டோம் ஸோ நைஸ் இல்லை வந்து பாசந்தி போட்டிருக்கீங்க லஸ்ஸியில் இது யாரோட என்ன இது இந்த கடையில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும் ஓகே பயங்கரமா பாசுந்தி போட்டு லஸ்ஸி நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் பட் பாசுந்தி போட்டு பயங்கர ஒரு க்ரீமி லேயர் கொடுத்து பயங்கரமா இருக்கு அண்ட் வி ஆர் கோயிங் டு ட்ரை குலாப் ஜாமுன் இப்போ நல்லா கொஞ்சம் காரம் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்டோம்னா ஸ்வீட் நல்லா இருக்கும் This is gulab jamun. Really nice. Really super. So the fresh every day neenga manidunga. Okay, ella sweets me na inga try panna and I think jangri vandu fresh ah potturukanga. Enna solradhu bayangama saapanum polave irukku. So Diwali ku I think neenga vandu North Indian sweets try pananum appdi nanchina this is a exclusive place. கூட்டத்தை பார்த்துருப்பீங்க பயங்கர கூட்டம் அண்ட் ஐ ஹாவ் டு சே இந்த லஸ்ஸி வந்து ரொம்ப ஸ்பெஷல் லஸ்ஸி அப்படின்னு கேட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா அந்த லஸ்ஸியில் வந்து பாசுந்தி மிக்ஸ் பண்ணி அது மேலே ஒரு க்ரீம் லேயர் கொடுத்து அட்டகாசமாக இருக்குது அண்ட் எல்லா கார வெரைட்டியும் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவி தேட்டருக்கு ஜஸ்ட் பேக் சைடு அந்த கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது பாம்பே லஸ்ஸி ஸ்வீட் ஸ்டால் ஸோ டோன்ட் மிஸ் இட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிக்காகவும் இருக்குது ஐ ஸ்வேர் நம்ம விஜய் தீபாவளியில் இன்றைக்கி ஸ்வீட் ஸ்பெஷல் எபிசோட் பார்த்துட்ருக்கோம் தீபாவளிக்கு எந்தெந்த கடையிலெலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட்ஸ் இருக்குது ரொம்ப ருசியான ஸ்வீட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பிரேக் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு விஜய் தீபாவளி இன்றைக்கி நம்ம எபிசோடில் ஸ்வீட்ஸ் தீபாவளி ஸ்வீட்ஸ் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக எந்த கடைக்கு போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்வீட்ஸ்னாலே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் யா அந்த மைசூர்பா வந்து அப்படியே உங்கள் மைண்டில் வந்திருக்கும் மைசூர்பா மட்டும் இல்லை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இந்த வாட்டி நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஸ்வீட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐடியாஸோட புதுசாக வந்திருக்காங்க ஐ மீன் 48 ஹவர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச் ஸ்வீட்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க பார்க்கலாம் பயங்கர பிஸியஸ்ட் ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தாங்க இவங்களது அந்த கீ மைசூர் பாக் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம் இந்த தீபாவளிக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் நிறைய புது ஸ்வீட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஸ்பெஷல் பேக்கிங்னே 4-5 வெரைட்டி வச்சுருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சவுத் இண்டியன் ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் த ஸ்டேட் அதாவது பெங்காலி ஸ்வீட்ஸ் இருக்குது மில்க் ஸ்வீட்ஸ் இருக்குது ஸோ அதனால் யாருக்கு எப்படி என்னென்ன ஸ்வீட் பிடிக்குமோ அத்தனை வெரைட்டியுமே இந்த ஸ்வீட் ஸ்டாலில் வச்சுருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம் இன்றைக்கு என்னென்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இருக்குங்க ஸோ இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட இருக்காங்க ஷீ இஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் ஸோ இந்த வருஷம் என்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தீபாவளிக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க வி லாஸ்ட் ஹாய் தேங்க்யூ ஸோ மச் ஜென்ரலாகவே இந்தியாவில் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல் அண்ட் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ மோஸ்ட் ஹேப்பனிங் ஃபெஸ்டிவல் அண்ட் திஸ் இயர் வீ ஃபோக்கஸிங் கம்ப்ளீட்லி ஆன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் நிறைய ஸ்பெஷல் பேக்கேஜஸ் கொண்டு வந்திருக்கோம் தீபாவளி பக்ஷணம் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது வேர் யூ கெட் அ அசார்ட்டட்
of kara sweets amalayam you have a lot of things adha nariya vishayam irukum during deepavali and rush nariya irukum stocks nariya irukada so that is one very often or grievance mari irukku or customer side to ensure that we don't do the like you know don't face it 48 hours non stop kondatam gra concept we have in krishna sweets we've been doing it for a couple of years now and complete 48 hours non stop sales irukum avm rajesh vidhila nadakkum so you have ample parking space and usually avada inda tharva naanga international sweets shri krishna sweets international ingra or concept la oru oru culture eduthirukom like american middle eastern mexican so sweets mattum illama we'll be having a lot of street food like tacos cookies and stuff like that so nariya evlo authentic evlo possible we've been trying to establish that and adun it'll be available this 48 hours it'll be right before Diwali morning 5 o'clock we'll close it and 48 hours non stop sales non stop cooking will happen over there live cooking it'll be such a festive fun atmosphere anga and other tavara Diwali we'll obviously have a lot of packaging which we give across with Diwali and other tavara we have this gift check concept this time which is really well appreciated by the customers ena Diwali unga veetla neengale paathirpinga you'll have like a bunch of sweets and too much of sweets too much of sweets and you won't even be able to eat it nariya waste avum or vara ungalku neengale thirupi vechirupinga so other tavara we have this gift check concept where it's a nice well done or pamphlet mari and you can give it to them and they can like go to a store avanga enna sweets pidikkirado adha avanga vaangikalam and whenever they want to have it they can have it like enakku mysore pak pidikum but someone might get me kajukutli though it's a lovely sweet I might not want it at that particular time so andha mari idala irukira the gift check kudutha avanga enna pidichirukko at any point of time they can go celebrate it so that is well received among the customers can you please show me the packs and konjo tasty yeah, absolutely. we have a lot of we really focus on packaging okay parina this is one of our badam alva my favorite sweet na solala this is probably my favorite sweet. okay so see you get it with a spoon and everything and yeah. it's very convenient I'll yeah. help you out here lovely it's yes, melting in the yeah, I know it's melting magic no doubt ungalku indha sweet room pidikkum nu enakku theriyudhu it's like melting in the mouth and we have a lot of it sweet chicken okay neenga idu paathirpinga chicky mittai ellaru kevi pattukom but this we have like several varieties coffee vanilla orange ne okay. and it's all packed like it's like one solid one pack in seven yeah. flavors seven flavors and okay. really nice and ellame we pack it up peanuts mattum irukadhu we put on a lot of dry fruits inside as yeah. healthy as possible okay and other tharva this is very unique to krishna sweet something mm-hmm. my father came up with okay. and with I think I've seen it in vijay tv also in one of the episodes this was shown as a special show or idu favorite irundhathu and it's a really well appreciated sweet it's like so probably you want me to take it up I don't mind krishna sweets la sweet saapda mattan eppadi solla mudiyum this is like cashew bite that's the name இவங்ககிட்ட நான் எப்பவுமே சொன்ன மாதிரி ஏதாவது புதுசாக இனோவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் தேர் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ட்ரெடிஷன் அண்ட் ஹெல்தி ஃபுட் ஸோ அதுதான் அவங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஏதோ புதுசாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அது என்னன்னு நான் சொல்கிறதுக்கு பதில் ஐ திங்க் ஷீல் எக்ஸ்பிளைன் பெட்டர் ஸோ வி வெயிட்டிங் டு ஹியர் போலிஜா வந்து இப்போ ஒரு புது ஒரு வெஞ்சராக எடுத்திருக்கோம் இட்ஸ் இட்ஸ் அ பிராண்ட் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா தீஸ் அ திங் இந்த இந்த மோர்களி இந்த சுயம் இந்த செட்டிநாடு கார பணியாரம் நிறைய 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 நன்னாரி ஷர்பத் ஒரு பானகம் இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு மோர் தென் எனி அதர் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமை விட இதெல்லாம் வி பிலீவ் தட் அது நம்ம ஜீன் கோட்ல இருக்கு ஸோ அந்த அந்த ரெசிபீஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஒரு வீவ் சூசன் ஒரு ஒரு பத்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அதை வந்து வீ புட் இட் அண்டர் திஸ் பிராண்ட் போலீஸா அண்ட் வீவ் காட்டன் அவுட் இன் டு த மார்க்கெட் நவ் அண்ட்
we've got some great reviews. எல்லாருக்கும் ஆக்சுவலி நாங்கள் நினச்சதை விட த யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி ஃபார் திஸ் ப்ராண்ட். எனக்கு அந்த மோர்களிலாம் நாங்கள் ப்ராடக்ட் டேஸ்டிங்லாம் கொடுத்த உடனே இது லைக் இப்படி ஒன்று இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. வாட் அன் அமேசிங் ப்ராடக்ட், ரொம்ப நல்ல ஃபீட்பேக் இருந்திருக்கு. அண்ட் தட் வாஸ் ரியலி என்கரேஜிங் ஃபார் அஸ். அண்ட் யூ வில் டெஃபினெட்லி சீ வி சீங் திஸ் ப்ராண்ட் ரொம்ப நிறைய இன்ச். அண்ட் வி ஹாவ் சம் ரியலி நைஸ் பிளான்ஸ் ஃபார் திஸ். அண்ட் we'll give you a few products, you taste pani paarenga. I'm definitely waiting to taste it. Personal favorites ella, so I hope you really enjoy it. Kandipa. Yes. First of all, engaloda congratulations, because nammaloda traditional food vandu ipo nariya perukku pere theriyamaattirukku, and it's a great initiative. Oru traditional products vandu neenga modernized ah kudukanum abina so it's like balancing tradition and modernization is perfectly balanced. Appa has always said nalla oru endha product irundhalum அதை நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணி அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம், இட்ஸ் ஆல் அபவுட் தட் ப்ரெசன்டேஷன். இதே இதை வந்து நாங்கள் அப்படியே வேறு சும்மா கேஷுவலாக கொண்டு போயிருந்தால் அந்த ரீச் இருந்திருக்காது. ஆனால் அது தனியாக எடுத்து ஒரு அதுக்குன்னு ஒரு பிராண்ட் கொடுத்து, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, அது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, எப்படி கொடுத்தா ரீச் நிறைய இருக்குமோ அதை அதை ஃபோக்கஸ் பண்ணியே. ஸோ பேக் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல், அதே ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அதாவது அந்த சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கொஞ்சம் ஒரு கண்டெம்பரரி வேயாக இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் வி பின் ட்ரைன் ஃபோக்கஸ். ஏன்னா ஐ திங்க் தட் இஸ் த ஃபியூச்சர். என்ன கொடுத்தாலும் அது நம்ம ட்ரெடிஷன் கோர் அதாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் இதுக்குன்னே ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு வி செட் அப் திஸ் பிளேஸ் அண்ட் நல்ல ரிசப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய வி பிளானிங் அக்ராஸ் சென்னை. ஸோ தட் தி திங் இஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. Let's get out the best we can. Definitely. Best foot forward. Yes. And I'm waiting to taste it. Try it. Yes, definitely. I think it's on the way. You should get it. ஸோ தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை, பயங்கர ட்ரெடிஷ்னல் ஃபுட் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இட்ஸ் ஜஸ்ட் நாட் லுக்கிங் ட்ரெடிஷ்னல், டேஸ்ட் கூட பயங்கர ஒத்தென்டிக்காக ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ ஐம் வெயிட்டிங் டு டேஸ்ட். அதுக்கு முன்னாடி நான் என்ன டேஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். திஸ் இஸ் பிடி கொல்கட்டை. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நிச்சயமாக இங்கே வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஐட்டம். அண்ட் ஸ்வீட் போலி, காரப்போலி, அண்ட் திஸ் இஸ் காராப்பம். காராப்பம் இஸ் வெரி ஃபேமஸ் இன் செட்டிநாடு. அது என்ன தான் இங்கே ரெப்ளிகா பண்ணாலும் அந்த டேஸ்ட் வராது. பட் ஹியர் ஐ திங்க் இட்ஸ் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஆர் டூயிங் இட். ஐ எம் கோயிங் டு டேஸ்ட். ரியலி 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 நைஸ். மஸ்ட் ட்ரை தி பிடி கொல்கட்டை, ரைட்? அண்ட் வித் த சட்னி தி கிவ். ரியலி நைஸ். பயங்கர சாஃப்டாக இருக்குது, பயங்கர அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் ஐ கேன் ஃபீல் இட். ஏன்னா நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், ஊருக்கு போய் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இட்ஸ் பக்கா ஹியர். யூ ஹாவ் டு ட்ரை வித் அ மாடர்னைஸ்ட் கிச்சன் அண்ட் மாடர்னைஸ்ட் ரெஸ்டாரண்ட். தே ஆர் கிவிங் யூ த பக்கா ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஃபுட். மஸ்ட் ட்ரை. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம சென்னையிலேயே பெஸ்ட்டாக சவுத் இண்டியன் ஸ்வீட்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுஷ்வாத் ஸ்வீட் ஸ்டால். இங்கே வந்து நாங்கள் போய் பார்த்தப்போ ரொம்ப ஒத்தென்டிக்கான, ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸ் நிறைய இருந்ததுங்க. அதாவது இவங்களை பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஸ்வீட் ஸ்டால் வச்சிட்ருக்காங்க. இன்னும் சொல்ல போனாக்கா சென்னையிலேயே வந்து நிறைய ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு நிறைய ஹோல்சேல் சப்ளைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட இருந்து தான் மேஜராக நிறைய விஐபிஸோட வீட்டுக்கு சப்ளை போகுது அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்படும். ஸோ உடனே நாங்கள் அந்த இடத்துக்கு போய் என்ன அங்கே இருக்கிறது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து டேஸ்டெல்லாம் பண்ணும். டெஃபினட்டாக நீங்கள் சவுத் இண்டியன் ஸ்வீட்ஸ் டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடை இஸ் அனதர் ரைட் சாய்ஸ். தீபாவளி ஸ்வீட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல வாங்கணும், இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுஷ்வாத் ஸ்வீட் ஸ்டால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இன்ஃபேக்ட் இதை பற்றி நீங்கள் நம்ம பேசணும் அப்படின்னாக்கா இது 25 இயர்ஸ் பேக் ஒரு கார் ஷெட்டில் ஒரு குட்டியாக ஆரம்பித்த கடை தான். பட் 25 இயர்ஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய லெவலில் க்ரோ ஆகி வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அந்த கார் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் எது இருந்தாலுமே ஹோம் மேட் டேஸ்ட்டில் கொடுக்குறாங்கங்க. ரொம்ப பியூராக இருக்கும் கம்பேரட்டிவ்லி, இந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் அதில் கலப்படம் இல்லாமல் ரொம்ப பியூராக இருக்கும். அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக தீபாவளிக்காக தீபாவளி லேகியம் அப்படின்ட்டுலாம் 2-3 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வேறு எங்கேயுமே கிடைக்காதான், இங்கே தான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குமா? ஸோ அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து தீபாவளினா என்ன ரொம்ப ஸ்பெஷல் உங்கள் கடையில்?
ஸ்பெஷல்னு சொல்ல போனால் எங்களது வந்து தென்னிந்திய இனிப்பு வகைகள். ஓகே. அதில் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இனிப்பு வகைகள் பாதுஷா இருக்கு, அதே மாதிரி மாலாடு. இது வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். ஓகே. இது வந்து பொட்டுக்கடலையில் செய்கிறது. ஆனாலும் இந்த சாம்பிள் சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. சாப்பிடலாமா? வெரி நைஸ். அண்ட் பயங்கர ஆயில் இல்லாமல் இருக்கு. சூப்பராக இருக்கு. இட்ஸ் வெரி லைட் அண்ட் ஹோம் மேட். டெஃபினெட்லி ஹோம் மேட் டேஸ்டோ. எங்களுடைய இனிப்பு வகைகள் வந்து நெய்யில் தான் செய்யப்படுது. அப்புறம் இந்த கார வகைகள் இதெல்லாம் வந்து தென்னிந்திய கார வகைகள் தான். காரா பூந்தி, ரிபன் பகோடா, காரா சேவ், ஓம்பிடி. அதுக்கப்புறம் வந்து முறுக்கு வகைகளில் வந்து கை முறுக்குன்னு சொல்லிட்டு, திருநெல்வேலி கை அரிசி முறுக்குன்னு சொல்லிட்டு. ஓ, எல்லா ஊர்லேருந்து ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கீங்க. திருநெல்வேலி, திண்டுக்கல் ஸ்வீட் எல்லாமே வச்சுருக்கீங்க. அப்போ இனிப்பு வகைகளில் எங்கள்கிட்ட வந்து மனோகர்னு ஒன்று இருக்கு. ஓகே. இது ஃபாஸ்ட் மூவிங். ஓகே. மனோகர்னா லைக் இது வந்து திருநெல்வேலி மனோகர்னு சொல்லுவாங்க. ஓகே. கடலை மாவு வெள்ளத்தில் செய்கிறது. இது வந்து தஞ்சாவூர் மனோகர்னு சொல்லுவாங்க. ஒரு மொத்த தமிழ்நாடு இந்த ஸ்வீட் கடைகள் இருக்கிறது இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். எனிவே, நாங்கள் வந்து இப்போது 25 இயர்ஸ் பேக் நீங்கள் இந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போது வந்து நாங்கள் 28வது ஆண்டில் காய்ச்சி. ஓகே. ஸோ எல்லாம் தேடிட்டு வராங்க உங்கள் கடைக்குன்னா. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஹோம் மேட் மாதிரி இருக்குது எல்லாமே. கார வகையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால், நாங்கள் வந்து அந்த அதிகபட்சமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை நாங்கள் நீக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பொறுமையாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஸோ இந்த இடம் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும்னா, வெங்கட்ராமன் ஸ்ட்ரீட், டி நகரில். இங்கே நிறைய பேர் வந்து தேடி வந்து இங்கே ஸ்வீட்ஸ் வாங்குறாங்க. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் டயட் ஃபுட் எல்லாம் கூட இருக்குது ஐ திங்க். ஸோ யூ கேன் ட்ரை திஸ் பிளேஸ் ஃபார் டெஃபினெட்லி. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ஸ்பெஷல் எபிசோடோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமான ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணலாம், அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து புதுசாக என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். பட் தீபாவளி வந்து ஸ்வீட்ஸோட மட்டுமே முடியாது இல்லையா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பை பை.